காவே தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வந்து கிரிக்கெட் பேட்ச் ஆட போகிறோம். நாங்கள் முன்ன வந்து நாசா யூத் அப்படின்னு அங்கே வந்து போலிங் போட்டு அந்த வீடியோ போட்டிருக்கோம். அங்கே தான் வந்து இது டெரஸில் இருக்குது கிரிக்கெட்டு. மிட் நைட் மொட்டை மாடி கிரிக்கெட் ஆட போகிறோம். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, பாலாஜி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. மொத்தம் 8 பேர், 4 நாளாக பிரித்து செம்ம கலக்கு கலக்க போகிறோம். அடி பிச்சு உதிர போகிறோம். இதில் கோயின்சிடென்ஸாக பாதி பேர் ப்ளூவில் வந்திருக்காங்க, பாதி பேர் வந்து டிஷர்ட் வந்திருக்காங்க, பாதி பேர் சிஎஸ்கே பனியனில் வந்திருக்காங்க. நான் இப்போ ப்ளூவில் இருக்கேன், ஆனால் இப்போ வெயிட் பண்ணுங்க. என்றைக்கும் தலை தானாங்க. நானும் பாலாஜி, ஹரி அண்ட் பிரவீன் எல்லோ சிஎஸ்கே. நவீன், சுதன், மோகன், பரத் வந்து ப்ளூ டீம். எம்ஐ எம்ஐ சிஎஸ்கேவா மும்பையா பார்த்துடலாம். ஆனால் நான் தான் பேசாமல் என்ன பண்ணுற, நல்லா ஆடுறவங்களுக்குலாம் இந்த பனியன் கொடுத்துரு, என்ன சொத்தையாகிறவங்களுக்குலாம் ப்ளூ பனியன் கொடுத்துரு. நம்ம ஆப்போனன்ட் சூப்பராக ஆடுவோம். ஏய் இல்லைடா, அதான்டா அதுதான் சிஎஸ்கே. சிஎஸ்கே இனிமேல் நேர்மையாக தான் ஜெயிக்கும். ஏய் சென்டிமெண்ட் மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் பண்ண முடியாது. நாலு மேட்ச்சா சென்டிமெண்ட்டாக சிஎஸ்கே வின் பண்ணணும்டா. வின் பண்ணோம், வின் பண்ணோம். ஏய் நவீன், அந்த காயின் குடுறா. அந்த காலத்தில் பூஸ்ட்டுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அந்த காயின் வச்சுருக்கான் தலைவன். வருங்க பூஸ்ட் காயின். அப்போது 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும் அது. தலையா வச்சிருக்கான். பாக்கலாம் பாக்கலாம். நீயா நானா பாக்க? ஹோம் டர்ஃப்டா எங்களுது. சரி வா, டாஸ் பண்ணோம். வா, ஹோம் கிரவுண்ட் இது. மேட்ச் ரெஃப்ரி யாரு? இவன் தான் கருப்பு சட்டை போட்டிருக்கான். டாஸ் பண்ணு. ஓகே அப்பா, நீ தான் கால் பண்ணும். அப்பா கால் பேட்டிங்கா? டேய் இருடா, ஏன்பா பேட்டிங்கு? சேசிங் பண்ணலாம். பேட்டிங் தான் வா. சிஎஸ்கே இனிமே சேசிங் தான். நாம பேட்டிங் ஆடினோம்னு நினைக்கிறேன். சரி நீங்க பேட்டிங் ஆடுங்க, போலாம் போலாம். சேஸ் பண்ணி காட்டுங்க பார்க்கலாம். பிட்ச் ரிப்போர்ட் பத்திலாம் இந்த ரெஃப்ரி சொல்லிட்டான், அதனால தான் நாங்க இப்போ ஃபீல்டிங் எடுத்துக்கோம். பாத்து பார்க்கலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா கல்லி இருக்க போறோம். ஆஃப்ல அடிச்சா ரன் கிடையாது. என் அப்பாவே சொல்லி நாய் திணறுது. இல்லடா ஓகே, ஆடுறது கல்லி கிரிக்கெட். ஆஃப்ல இருந்தா ரன்னு, லெக்ஸ் ரன் கிடையாது. த்ரூ கேட்ச் பிடிச்சா அவுட்டு, மேல வந்து ஸ்கிரீன்ல வந்து பட்டு பிடிச்சா அவுட்டு. அப்புறம் வந்து வைட் ஓவர் மேட்ச். வைட் எல்லாம் கணக்கு கிடையாது, வைட் ரன்ஸ் கிடையாது. ஒன் பிச் ஒன் ரன் சக்கிங் தான். டபுள் பிச்சர் மெண்டல். ஒரு ரெண்டு கையில புஷ்டா. ஒன் பிச்சு அடிக்கிறதுக்கு ரூல்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் தெரியாது. அவுட். சொல்லு ஓரப் ஒன்னாண்டுப்பா. மும்பை டீம் பாவம் பாக்குறாரு அப்பா. டேய் தோனி இல்ல, நீ செவன் போட்டா தோனி இல்ல. பால புடிச்சு அடி, தட்டி விடுறாமா. ஆஃப் ஸ்பின்னர் அவுட்டா. வாட் எ பால். 1.4 பார் விக்கெட் பார் விக்கெட் பார் விக்கெட் பார்.
சே கீப்பர் இருந்தா அவுட்ரா ஸ்கோர் என்னது 3 ஓவர்ஸ் அப் ஸ்கோர் 9 3 தான் இருக்கடா ரன் ரேட் பாய்ஸ் எம்ஐ இப்பலாம் ஊது புடி கேட்ச ஊது புடிக்காத இரு 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 கொஞ்சம் சுதாயிக்க விடுங்கடா சூப்பரா ரே சூப்பரா ரே சீரியஸா சூப்பர் அப்ரிஷியேட் தான பண்றாரு ஏய்யா போடு 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 அம்மா அவுட் ஆகணும் நானே யா உங்க டீம் ஆட தெரியல மும்பை நான் நேரமாடா ஒன் பிச் ஒன் ஆண்டுப்பா ஏ சுதன் அடிப்பான்டா லூஸ் பால் போடாதடா அடிக்க மாட்டறாங்க இவங்க மும்பை டீம் பெஸ்ட் பா ஏய் ஏய் அரே எங்க டீம் போலாடு பாத்துக்கோங்க அரே விக்கெட் எடுத்துடு மும்பை டீம் ரொம்ப நேர்மையா இருக்காங்க கேப்டனே வந்து விக்கெட் கீப்பிங்ல ரெண்டு அவுட் பண்ணிருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து எலி அமுக்குறாங்க யார் ரெண்டு பேரும் மாஞ்சி மாஞ்சி விடுறாங்கடா லாஸ்ட் ஓவர் 22 ஸ்கோர் இதெல்லாம் வெடியா கடைசியில சம உரி விட்டாங்க முதல் ஒண்ணுமே இல்ல ஸ்கோர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சாம்பா என்னப்பா அப்படி லூசா போட்ட ஒரு 4 ஓவர்ல பெருமையா இருக்கு பெருமையா தோனி நானே கீப்பர் நானே செம்மையா பண்ணுவார் அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஸ்டெம்ப் எகிரிடும் சி ஸ்டெம்ப் எகிராது பெயின்ஸ் எகிரிடும் சூப்பரா சூப்பரா 2 பால்ஸ் 1 ரன் அரி கண்ணை மூடி சுத்து கண்ணை மூடி தான் சுத்துவேன் பாருங்க அரி பாரு ஐயோ ஏய் ஃபார் அட்டெம்ப்ட் சாம் கரன் அடிரா அரே சரிங்க வெக்கமே இல்லடா நம்ம சென்னை சேப்பாக்கல தோத்துறன்றது உண்மையா இதுல கூட உண்மையா இருக்கடா
என்ன பா அவன் அப்பா அடிக்க மாட்டாரா பா இதை விட உனக்கு அசிங்கம் தேவையா ஒன்னு ஸ்டெம்ப் ஒரிஜினல் இல்ல பேட் ஒரிஜினல் பா பயமா இருக்குப்பா நீ சுத்துறத பார்த்தா பேட்டை விட்டுற போறப்பா பக்கத்துல நிக்கிறேன் நவீன நீ சரியில்லை எல்லாத்துலயும் அப்பாவே டார்கெட் பண்ற பாத்துக்க ஜெப்பரி விக்கெட் எடுத்தாமன்னா ஏய் டெட் பால் டெட் பால் கணக்குல ஏய் டெட் பால் டெட் பால் பா கேப்டன் சரி சரி ஒரு டான்ஸ் தரோம் போங்க பா ஏய் உங்களுக்கு கை குடுக்கலாம் ஆசிய வந்துற பத்தியா இல்ல எங்களுக்கு நான் வேற ஏதோ வழி இல்ல பால் 1 பிச்சல வரணும் இந்த மூணு பிச்சை பா பா ஒழுங்கா ஆடு பா மானத்தை காப்பாத்து பா டேய் லாஸ்ட் பால் அவுட் டெம்பு மேல இந்த பட்டு பள்ளம் தோண்டாதப்பா இரா தண்ணி வந்தாப்பா யாரா பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் இந்த ஜஸ்டியை போட்டுக்கிட்டு ரெண்டு ஓவரு ஆறு ரன்னு பாடிட்டோம் என்ன போன கைக்கு வந்து கச்ச விட்டுறான் பேரு நான் பிரவீன் அடிச்சிருவியா என்னடா பயமா இருக்கு அதெல்லாம் நம்ப முடியாது அடி டாடே சூப்பரா சூப்பரா பாடு 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 ஓ கடிக்க மாட்டேன் போய் பாலே போர் போர் அடி என்ன என்ன பிரவீன் பிரவீன் இங்க பாருங்க ஏதாவது சொல்லுங்க கருத்து இருக்கா கையில போயிட்டு ஓடி வர ஒரு பால் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல ஆயிடுச்சு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு மேட்ச் ஆடினது கொரோனால இதெல்லாம் ஒரு ரீசனா பிராக்டிஸ் ஃபார்ம் இல்லல ஏ புரோ 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 சென்னை ஜெயிக்காதுப்பா எப்பவுமே வந்து ஜெயிச்ச சரித்திரமே இல்ல ரெண்டாவது இது வந்து டர்ஃப் இதுல எங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணி பழகம் இல்ல நாங்களும் பிச்சில நேச்சுரல் பிச்சில அப்படி ஆடுவோம் கட்டி கட்டி பிடிச்சுக்கோங்க
என்ன தள்ளியாட்டு நீங்களும் அதே மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்றீங்க நம்புறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி மற்றும் நண்பர்கள்.